அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று எட்டாம் வகுப்பு இயல் ஆறு பக்கம் எண் நூற்றி இருபத்தி இரண்டு கவிதை பேழை என்னும் பகுதியில் வளம் பெருகுக எனும் பாடப்பகுதியை காணவிருக்கிறோம் பாடப்பகுதியை காண்பதற்கு முன்பாக திருக்குறள் ஒன்றினை காணலாம் அதிகாரம் அவை அறிதல் குரல் எண் எழுநூற்று பதினொன்று குரல் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர் பொருள் ஒருவர் தான் பேசப்போகும் சபையை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து தொகுத்து பேச வேண்டும் அவ்வாறு பேசும்போதுதான் தான் பேசியதற்கான பலனும் பாராட்டும் கிடைக்கும் எனவே மாணவர்களே நீங்கள் பேசும் சபையின் தன்மையை அறிந்து நற்சொற்களை தேர்ந்தெடுத்து பேசினால் உங்கள் பேச்சு மிக சிறப்புடையதாக கருதப்படும் இனி பாடப்பகுதியை காண்போம் வளம் பெருகுக இவ்வுலகில் வாழும் உயிர்களை காக்கும் பெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு மண்ணில் பொழியும் மழை சத்தான வித்துக்களை நித்தமும் முளைக்க செய்து உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கின்றது வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சி ஒன்றை தகடூர் யாத்திரை என்னும் பாடல் விளக்குகிறது இப்பாடல் கூறும் கருத்துக்களை காண்போம் தமிழ் இலக்கியங்களில் உள்ள பல நூல்களுக்கு இன்றுவரை வரை ஆசிரியர் பெயர் கிடைக்கப் பெறாமல் உள்ளன அவ்வகையில் ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களுள் ஒன்று தகடூர் யாத்திரை தகடூர் என்பது தற்போது தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது என் நூல் முழுமையாக கிடைக்கவில்லை இந்நூலில் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன இனி பாடலை காண்போம் பெருநீரால் வாரி சிறக்க இரு இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார முட்டாது வந்து மழை பெய்க பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளை பிரஞ்சி கதிரின அக்கதிர் ஏற்கெழு செல்வர் கலம் நிறைக அக்கலத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருகெழும் ஓதை வெறியிப் பெடையோடு நாரைப் பிரியும் விலை வயல் யான்தாக அவன் அகன்றலை நாடே இப்பாடலானது சேர நாட்டின் அகன்ற நாட்டைப் பற்றி விளக்குவதாகவும் அந்நாட்டில் காணப்படும் வளமான வான்மழையால் நாட்டில் பயிர்வளம் எவ்வாறு உள்ளது என்பதையும் விளக்குவதாக அமைந்துள்ளது பெருநீரால் வாரி சிறக்க பெருநீரால் பெருநீர் என்றால் பெருகிய நீர் என்று பொருள் வாரி என்றால் வருவாய் என்று பொருள் பெருநீரால் வாரி சிறக்க மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குதல் வேண்டும் பெருநீரால் வாரி சிறக்க பெருகிய மழைநீரால் சேரநாட்டின் சேர நாட்டின் வருவாய் சிறப்பாக விளங்குக என்று ஆசிரியர் கூறுகிறார் அடுத்து இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக இருநிலம் என்றால் அகன்ற நிலப்பகுதி என்பதாகும் இரு நிலத்து இட்ட வித்து வித்து என்பதற்கான பொருள் விதைகள் என்பதாகும் எஞ்சாமை என்றால் குறைவின்றி என்று பொருள் இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக அகன்ற நிலப்பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளானது குறைவின்றி முளைவிடுக என்பதே இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாருக என்னும் பொருளை குறிப்பிடுகிறது அடுத்து நாரார முட்டாது வந்து மழை பெய்க நாரார முட்டாது முட்டாது என்றால் தட்டுப்பாடின்றி என்று பொருள் நாரார முட்டாது வந்து மழை பெய்க இவ்வாறு அகன்ற நிலப்பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளானது குறைவின்றி முளைவிடுதல் வேண்டும் முளைவிட்ட விதைகள் மிக செழிப்புடன் வளர்வதற்கு தட்டுப்பாடு இன்றி மழை பொழிதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்தவரி பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க பெய்த பின் ஒட்டாது ஒட்டாது என்றால் வாட்டம் இன்றி என்ற பொருள் பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அவ்வாறு தட்டுப்பாடு இல்லாமல் பொழியும் மழையானது தகுந்த காலத்தில் பொழிந்து பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர உதவ வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார் அடுத்த வரி அக்கிளை பால்வார் பிரஞ்சி கதிரீன அக்கிளை பால்வார் பிரஞ்சி கதிரீன பயிர்கள் வாட்டமில்லாமல் வளர்ந்த பின்பு கிளைத்து செழித்த பயிர்கள் பால்முற்றி கதிர்களை ஈணுதல் வேண்டும் ஈணுதல் என்றால் கொடுத்தல் என்று பொருள் அடுத்தவரி அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக பொருள் அக்கதிர்கள் அறுவடை செய்யப்பெற்று ஏறினால் நிலத்தை உழுது பயிர்களை விளைவிக்கும் விவசாய செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக அடுத்த வரி அக்கலத்து போரெல்லாம் காவாது வைகுக அக்கலத்து போரெல்லாம் காவாது வைகுக காவாது என்றால் காக்காமல் என்று பொருள் வைகுக என்றால் தங்குக என்று பொருள் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போரானது காவலின்றி விளங்குதல் வேண்டும் என்கிறார் காரணம் ஒரு நாடு சிறப்பான நெல் வளத்தோடும் பசி இல்லாமலும் இருந்தால் அந்நெல்லினை கவர வேண்டிய அவசியமில்லை எனவே அந்நாடு சிறப்பாக உள்ளது என்பது மறைமுகமாக விளக்கப்பட்டுள்ளது அடுத்த வரி போரின் உருகெழும் ஓதை வெறி இப்பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர்தாக அவன் அகன்றலை நாடே பொருள் அக்கலத்தில் நிறைந்துள்ள நெற்போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் அங்கு சுற்றித்திரியும் தெரியும் அழகிய நாரை இனங்கள் அஞ்சு தன் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய நாடு சேர நாடு அச்சேரநாட்டு மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குதல் வேண்டும் என்று பாடலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இப்பாடப்பகுதியில் உள்ள சொல்லும் பொருளும் காணலாம் வாரி வாரி என்றால் வருவாய் என்று பொருள் எஞ்சாமை எஞ்சாமை என்றால் குறைவின்றி என்று பொருள் முட்டாது என்பதற்கான பொருள் தட்டுப்பாடு இன்றி என்பதாகும் ஒட்டாது ஒட்டாது என்றால் வாட்டம் இன்றி என்று பொருள் வைகுக என்றால் தங்குக என்று பொருள் வைகுக தங்குக ஓதை என்பதன் பொருள் ஓசை என்பதாகும் ஓதை ஓசை வெறி என்றால் அஞ்சி என்று பொருள் வெறி அஞ்சி யானர் என்றால் புது வருவாய் என்று பொருள் யானர் புது வருவாய் பாடப்பகுதியில் குறிப்பிடப்படும் கருத்துக்களை சுருக்கமாக காண்போம் சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழைநீரால் வருவாய் சிறந்து விளங்குக அகன்ற நிலப்பகுதியில் இவ்விதைகள் குறைவின்றி முளைவிடுக முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈனுக அக்கதிர்கள் அறுவடை செய்யப்பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் காலத்தில் வந்து நிறைக அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றி விளங்குக போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நார இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக மதிப்பீடு வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன சத்துகள் பித்துகள் முத்துகள் வித்துகள் என் நண்பர் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று காரி ஓரி வாரி பாரி அக்கலத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அக்கலத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் கலத்து அக்கூட்டல் கலத்து அக்கக்கூட்டல் அளத்து அம் கூட்டல் கலத்து கதிர்கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிர்கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிரென கதி ஈன கதிர் ஈன கதிரின்ன குருவினா பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது உழவர்கள் எப்போது ஆரவார ஒளி எழுப்புவர் உழவர்கள் எப்போது ஆரவார ஒளி எழுப்புவர்